வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கரன்சி மணி. இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பேஸ் பேசி நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்சர் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாங்க, நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கிறவங்க பிடிசி யூசி சேனல் லோட் பண்ணிக்க டே டைம் வச்சிருக்கேன். பிரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22,915 இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22,900 இருக்கு. ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஒரு வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த வெஜ் பேட்டர்னை விட்டு ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த 24,200 ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக வந்திருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஒரே ஃப்ளோவில் கீழே வந்துருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 22,300 இந்த 22,300 கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கணுங்க, ஓகேங்களா. க்ளோஸ் வச்சுதுன்னா இப்போ அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு ஃப்ளோ கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக்காக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போய் நின்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டான முறையில் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போது ப்ரைஸ் என்ன நடக்க வாய்ப்புன்னா இங்கேருந்து வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷனுக்காக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே வருது நம்மளுக்கு இந்த 18 இல்லைன்னா 19,000 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போதா அப்படி இல்லைன்னா உடச்சிட்டு கீழே விழ போதா அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ நடக்குதுன்னா நம்மளுக்கு என்னன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ திரும்பவும் சொல்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போனால் நம்மளுக்கு வந்து 25க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் இந்த ஐயோ உடச்சதுன்னா நம்மளுக்கு 25க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் அது நடக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அது ஏன் அப்படி நடக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே ஏகப்பட்ட செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ 28க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ஆக்டிவேட் ஆகிடுறாங்க. அவங்க ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா ப்ரைஸை வந்து பயங்கரமான ஃபாலுக்கு எத்தனை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு என்னென்னா இந்த 18லேருந்து 19 கிட்டே வந்து புல் பேக் எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போகக்கூடாது, ஓகேங்களா. பட் ஆனால் அப்படி போயிடுச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சர் சைன்தாங்க, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு டேஞ்சர் சைன்தான். இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு அப்புறம் கீழே ஃபால் வந்து 15,000 கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கேண்டில், ஐ மீன் 15K கீழே வந்துச்சுன்னா கேண்டில், இதுதான் நம்மளுக்கு சேஃபர் சைடு, ஓகேங்களா. இந்த பியர் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ஆகிறதுக்கான இதுதான் ஒரே இது, ஓகேங்களா. 15,000 கீழே ப்ரைஸ் வரணும், அது 13 போகலாம், 14 போகலாம், இல்லை 12 போகலாம், 10 போகலாம், ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். ஆனால் இது 15K இங்கேருந்தே ஃபால் நடந்து 15K கீழே வந்ததுன்னா நம்ம கிட்டத்தட்ட சேஃபர் சைடாக தான் இருப்போம். மேக்ஸிமம் போனால் 10 இல்லை 9.7 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிவிடும், மறுபடியும் வந்து ஒரு விக் மாதிரி அடிச்சுட்டு மேலே போயிடும், ஓகேங்களா. ஏன்னா இந்த பியர் மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பையர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி அந்த இடத்துல இது வாங்கிடுவாங்க, குவான்டிட்டி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த செல்லர் ஈடாக போகும்போது கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா கீழே டிமாண்ட் இருக்குது, மேலே சப்ளை இருக்குது. மேலே போங்கன்னா சப்ளை தொட்டுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறது, டிமாண்டை உடச்சிரும், ஓகேங்களா. கீழே டிமாண்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே சப்ளைங்க போகிறதுனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழே தான் வரணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போடுற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் நேற்று நான் சண்டே, நான் அது யோசிக்கல, ஓகேங்களா. சண்டேனா மேக்ஸிமம் நம்ம வந்து வீடியோ போட மாட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு, எதுவுமே பெருசாக இது ஆகல, ஓகேங்களா. நம்மளுக்கு இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம இது வழக்கமாக சொல்லியிருக்குது தான், ஓகேங்களா. ஸோ அதனால நேற்று நான் வந்து சரி ஓகே இனி வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று விட்டேன். இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த 22,300 உடைக்கணுங்க, ஓகேங்களா. 22,300 உடைச்சி கீழே க்ளோஸ் வைக்கணும் கேண்டில், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக்காக மேலே போகணும்,
ஓகேங்களா. ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு பர்ஃபெக்டான முறையில் ஒரு செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆகல உடனே இந்த இடத்துல போயிட்டு உடனே ஷார்ட் 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 அடிச்சுட்டு இது பண்ணக்கூடாது ஓகேங்களா. இன்னும் நம்மளுக்கு செல்லிங்கான எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. கேண்டில் நம்மளுக்கு வந்து ரெட் ரெட்டாக தான் வந்துன்னு இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த லோவை உடச்சிட்டு கீழே க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போன வார கேண்டில் என்ன ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 1, 2, 3, 4 நாலு கேண்டில் ரெட் க்ரீன் கலர் கேண்டல் வந்துட்டு போன வாரம் தான் நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ரெட் கலர் கேண்டலோட லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணுங்க. வச்சாதான் ஃபார்தராக வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வரணுங்க மார்க்கெட்டு 15,000 கீழே வரணும். ஸோ 15,000 கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த 25% நம்ம பையிங் போவோம் ஓகேங்களா. கண்டிப்பான முறையில் 15,000 கீழே வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பல பேர் என்னன்னா அப்படியே மேலே போயிடும், இதுக்கப்புறம் வந்து வெளியே கீழே வராதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா இது நான் வந்து டெய்லி ரெகுலராக சொல்ல சொல்ல எனக்கு எதுவும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டு தாங்க செய்யணும் அதாவது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு 15,000 கீழே வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கு 25% பையிங் பட்டு தெளிவான முறையில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பக்காவாக கிளீனாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலைன்னா மார்க்கெட்டு மேலே மெதுவாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேடிக்கை பார்க்கறது தான் வேலையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி 75% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எடுக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் எந்த இடத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நானுமே இந்த இடத்துல எடுக்க மாட்டேன். ஈவன் தான் எனக்கு வந்து 12,000 to 10,000 வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் கூட நான் இந்த இடத்துல எடுக்க மாட்டேன். ஸோ என்னோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பியர் மார்க்கெட்டில் வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்கேஸ் எனக்கு வந்து 18,000 to 19,000 மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னா ஒரு 28-30 போயிட்டு அதை 32 மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா 32 மேலே போகணும். 32 மேலேனா 34 or 35 இல்லைன்னா 36 அந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா அது வித்தன் நம்மளுக்கு வந்து 3 to 4 ஓகேங்களா, ஒரு ஏப்ரல் மேக்குள்ளே நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 34 to 40 கிட்ட போயிடுச்சுன்னா நான் கண்டிப்பான முறையில் அங்கேருந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வெளியில் எடுத்துருவேன். ஸோ அந்த இடத்துல போனால் மட்டும்தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்க மாட்டேன், என்னோட ப்ராஃபிட்டை நான் புக் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இது கீழே வந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒன்று தான், ப்ரைஸ் வந்து 10,000 வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்றது எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் போயின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் எதிர்பார்த்த விஷயம்ன்றது ஓகேங்களா. எதிர்பார்த்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து இருக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. அதாவது 15K கீழே போனால் கூட நம்மளுக்கு நான் வந்து அக்செப்டபிள் தான், நோ ப்ராப்ளம். இப்போ இருக்க நான் ப்ராஃபிட்டை வந்து நம்ம இதுவாகவே கன்சிடர் பண்ணல, இது எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து கீழே விழும் மறுபடியும் குறையும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் பெரிய லெவலில் வந்து அக்செப்ட் பண்ணல. நம்ம வந்து இன்கேஸ் நம்மளுக்கு 34-35 மேலே போனாதான் நம்மளுக்கு ரிஸ்க் ஓகேங்களா. இன்கேஸ் ப்ரைஸ் கீழே வந்துனா பெரிய லெவலில் ஃபால் நடக்கும், அந்த இடத்துல நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 50% இல்லைன்னா 100% எப்போ நான் எடுப்பேன்றது நான் என் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். நான் எடுக்க போகிறேன்றத அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை நான் வந்து என்னோட டெலகிராம் ஃப்ரீ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பான முறையில் அதை அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னென்ன நான் எடுக்க போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரும், 15,000 கீழே வரும். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அப்போ நான் எதிர்பார்த்த டார்கெட்டை விட அது டபுள் மடங்கு டார்கெட் வரத்துக்கும் சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஆக்சுவலாக இங்கேருந்து மினிமம் 10 crores எதிர்பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் நான் மேலே 34,000-35,000 புக் பண்ணேன்னா இன்கேஸ் அதுக்கப்புறம் கீழே வந்துன்னா அந்த இடத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் நான் உள்ளே போட்டேன்னா ஸோ அப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராஃபிட் வேறு எதுவாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நல்லாவே ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட டபுள் த ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் எனக்கு வந்து கீழே வரல மேலேயே அப்படியே போயிடுச்சுன்னா நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை விட 50% வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 crores ப்ராஃபிட் எதிர்ப்பு 5 crores தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு வந்து அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கன்சல்டேஷன் மார்க்கெட் இன்னும் நடக்கலை ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு டெம்ட், அதாவது என்னன்னா ஒரு ட்ராப் ஓகேங்களா. மார்க்கெட்டை ட்ராப் பண்ணியிருக்காங்க, ஸோ டெம்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பியர் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது போகுதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ட்ராப் தான். பியர் மார்க்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை.
என்னை பொறுத்த வரைக்கும் பியர் மார்க்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இந்த ரேலியை நான் நம்பவே மாட்டேன். ப்ரைஸ் வந்து எப்போ நம்மளுக்கு 15,000 கீழே இன்னொரு ரவுண்டு கீழே வருதோ அப்போதான் நம்மளுக்கு பியர் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து டிசாஸ்டர் ஆவாங்க, ஓகேங்களா? நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டிசாஸ்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் போற ரேலியை தான் நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ரேலியா இருக்கும். ஆனா அந்த டைம்ல நம்ம மேல போகணும்னு சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகே, இது எப்படி கீழே போகணும் யாரும் நம்ப மாட்டாங்களோ அதே மாதிரி ப்ரைஸ் அந்த டைம்ல மேல போகணும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சோ இது ஆஸ் யூஷுவல் நடக்குதுதான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது, ஓகேங்களா? சோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,300 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. சோ அந்த காலத்துல வந்து வேணா ஒரு கோடு கூட போட்டு வச்சுக்கோங்க, கரெக்டா இந்த லோல இருந்து வரைஞ்சி ஒரு கோடை போட்டுக்கோங்க. சோ இதே மாதிரி வந்து ஒரு வெஜ் பேட்டர்னோ ஃபார்ம், சாரி ரைசிங் வெஜ்ஜோ ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. 22,300 ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆகணும்னா நல்லா ஸ்ட்ராங்கான பியர் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகணும், ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக புல் பேக் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் மார்க்கெட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ அது க்ளோஸ் வச்ச பிறகு நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சைடுவேல தான் இருக்குது, ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுன்னு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரேக் டவுனே கீழே வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம், ரெகுலராக வீடியோ வரும், ஓகேங்களா? ரைட், ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களும் ஒரு அனாலிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.